அசத்தப்போவது யாருன்ற நிகழ்ச்சி மூலமாக தொகுப்பாளராக அறிமுகமானாங்க விஜய் மகேஸ்வரி. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கின மகேஸ்வரி தாயுமானவன், புது கவிதை போன்ற தொடர்கள்லையும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாணக்கியன் அப்படின்றவரை திருமணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. சின்ன திரையில் இருந்தும் விலகிட்டாங்க. ஒரு மகன் பிறந்த நிலையில் கணவர் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நடிக்க வந்திருக்காங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதியோட மனைவியாக நடிச்சிருந்தாங்க. இந்நிலையில் தனியார் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்க மகேஸ்வரி அதில் தன்னோட கணவர் வீட்டில் என்னை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மகேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்பவே எதிர்பார்ப்போட தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் கணவர் வீட்டில் நான் சந்தித்த கொடுமைகள் ரொம்பவே அதிகம். அங்கே என்ன ஒரு அடிமை போல தான் நடத்துனாங்க. நடிக்கக்கூடாதுன்னு தடை விதித்ததோட மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடிச்சிருந்ததெல்லாம் பற்றி தப்பாகவும் பேசுனாங்க. நண்பர்கள் யாருமே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் அவங்கள சந்திக்கக்கூடாதுன்னெலாம் கட்டுப்பாடும் விதிச்சிருந்தாங்க. நடிக்க தடை விதித்ததால தான் தொகுப்பாளராக மட்டும் இருந்தேன். சீரியல்களில் நடித்தா குடும்பமானமே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மாவுக்கு பண்ண சின்ன சின்ன உதவிகளை கூட பண்ணக்கூடாதுன்ட்டு தடுத்துட்டாங்க. அம்மாவுக்கு உதவி கிடைக்காததால் என் அம்மா வீட்டு வேலைக்கு போக முடிவு எடுத்துட்டாங்க. ஆண் பிள்ளையாக இருந்தால் அப்படி விடுவாங்களா? நானும் அம்மாவை கைவிட முடியாது, அதனால தான் விவாகரத்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டேன். விவாகரத்துக்கு அப்புறம் நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன், என்னோட வேலையில் தீவிரமாக கவனம் செலுத்திட்டு இருக்கேன்னு மகேஸ்வரி தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட இந்த பேட்டி தான் சமூக வலைதளங்களில் செம வைரலாக போய்கிட்டு இருக்கு.